ஜோயேஸ்வரர் லீலாவதி. நாங்கள் குமரபுரம் பரந்தன் பரந்தன்ல வசிக்கிறோம். எத்தனை பிள்ளைகள்? நாலு பிள்ளைகள். மூத்த பிள்ளைகள் செய்துட்டா மூன்று பிள்ளைகள் இருக்குது. அவங்க என்ன செய்யறாங்க? மூன்று பேரும். மூன்று பேரும் படிக்கணும். கனவா? அவர்கிட்ட வந்துட்ட. எப்படி? விசுவம்ரசமுட்டையிலிருந்து நாங்கள் அங்கே மாத்தலை பக்கம் போனாங்க. போன நேரம் அவர் எங்களை கொண்டே விட்டுட்டு வந்துட்டு சாமான் எடுக்க வீட்டை உடுப்புலாம் விட்டுட்டே வந்துட்டோம். கிட்ட கிட்ட செல் வந்து விழுந்தா போல அவ எடுக்க வரும்போது அவ இடையில வச்சுட்டு போயிட்டு வரும்போது செல் கிட்ட கிட்ட விழுந்தா போல நாங்கள் எங்களை இவர் இறந்து என்று சொல்லி அதுதான் சொன்ன வேணும். நாங்கள் அவரை பார்க்க இல்லை. நாங்களும் வெறும் இவரை வர பார்க்க வழிக்கிட கிட்ட கிட்ட செல் வந்து சனமெல்லாம் செத்து அல்லோடப்பட்டா போல நாங்கள் எல்லாருக்கும் போகலாம் போயிட்டு இந்த அடுத்த நாள் நானும் காயப்பட்டுட்டேன். கோயில் அடியில வச்சு காயப்பட்டோன்னே பிள்ளைகளும் தூக்க கூட ஒரு விதமே இல்லாமல் இருந்து பிள்ளைகள்தான் வச்சிருந்து அவையே காயப்பட்டது. நான் காயப்பட்டது. என்னோட விருந்தாக்கள் ரொம்ப பேர் செத்தது. பிள்ளைகள் மாத்துல அடக்கல மாதா கோயில்ல சேச்சிக்குள்ளான் இருந்தாங்க. அதனால பிள்ளைகள் புலி பிரச்சனைக்காக சேச்சிக்குள்ள இருந்தாங்க. அப்ப பிள்ளைகள் உள்ளுக்கு இருந்தது. நான் வெளியில நின்று சேச்சி வாசல்ல நின்று முத்தம் கொட்டிக்கொண்டிருந்த அதே விழுந்தால நியாயமான எனக்கு பக்கத்துல கிவில் இல்ல செல் தான் வந்து விழுந்தது. வந்து விழுந்து நியாயமான பேர் செத்தது. சனம் எல்லாம் விட்டுட்டு விட்டுட்டு தங்க தங்க மனசி பிள்ளைகளை தூக்கிக்கொண்டு ஓடின. என்ன தூக்குறது கூட ஒரு தேர்மையில சின்னாக்கள் தானே என்ன தூக்காயினம். அவ வச்சு கொண்டிருந்தா போல ஒரு மதியம் ரெண்டு மதியத்துக்கு பிறகுதான் இயக்கத்துல மிஷின் வந்துதான் என்ன ஏற்றி கொண்டு போனது. இப்ப நான் அறிவி மயங்கிட்டேன். பிள்ளைகள் தான் என்னை வச்சு கொண்டிருந்த வேணும். அவ மூத்தவாவும் ரெண்டாவதும் மூன்றாவதும் என்ன வச்சு கொண்டிருந்தா அப்பள மிஷின்ல ஏற்றி கொண்டு போயிட்டினம். மற்றொரு வாத்த அணிஞ்சு போட்டா அவ உடைய உடுப்பு வாய் கெடுக்க போற கடையில செல் வந்து கிட்ட வர பிள்ளையும் ஓடி வர அதுல கிடந்த கோயிலுக்குள்ள இருந்தாக்கள் எல்லாம் என்ற நகைகள் வாகில் கடந்து அப்படியே நகை காசு எல்லாம் அப்படியே தூக்கி கொண்டு ஓடிட்டீங்க. எங்களோட கூட கோயிலுக்கு உண்டா இருந்து நாங்கள் ஒரு இதுக்குல அப்ப நாங்கள் ஓடி போயிட்டு கோயில விட்டு கனதூரம் போயிட்டோம். பிள்ளை இந்த பிள்ளைய ஓரளவுக்கு பிள்ளைகள் தூக்கலாம் பாயில போட்டு என்ன குறை குறண்டு இழுத்தோண்டு போயிட்டு கடற்கரை சைட்ல வச்சு கொண்டு போய் கத்தி கொண்டது இங்க தூக்குங்கோ தூக்குங்கோண்டோ ஒரு தருமே தூக்க இல்ல. எல்லாருமே விட்டுட்டு விட்டுட்டு ஓடிட்டினா பின் அவை அதுல இருந்துட்டு மிஷின் வேற என்னையும் மூன்று பேரையும் தேதி விட்டு அக்கானி கொண்டு போக நான் அம்மா பேக் எடுத்துட்டு ஓடியாருன்னு அப்ப நான் மயக்கம் தெளிய இருக்கே சொன்னேன். அம்மா ஒரு கேன் பேக்ல நகை காசு எல்லாம் கிடக்கமா அதை மட்டும் எடுத்துன்னு வாங்க வேற ஒன்றுமே வேணாண்டு அவ அம்மா சொல்லிட்டாண்டு வீடு ஓடி போய் எடுக்க போவ அங்க ஒரு பேக் அப்படியே சனம் இருந்த சனம் தூக்கி கொண்டு ஓடிட்டது. பின் அவ திரும்பி வரும்போது நாங்க இல்ல புள்ள தனிச்சுட்டாரு. ஓ மூன்றாவது மகள் இந்த ரெண்டாவது ரேணுகா. அப்ப அவளுக்கு 17 வயசு. எப்படி அவ அவ வந்து புள்ள தனியா பிரிஞ்சிட்டா இவ மூன்று பேரும் என்னோட வந்துட்டுமா அவ தனியா பிரிஞ்சிட்டா பின் அவ அழுது கொண்டு வர ஏகம் பிடிச்சிட்டுதான் பிடிச்சாப்புல அவ சொல்லிருக்கிற அப்படி அப்பாவும் போனவர் எங்கேன்னு தெரியாதப்ப நாங்கள் அம்மாவும் காயப்பட்டுட்டா நான் அம்மாண்ட உடுப்பு தான் கொண்டு வரணும் ஆஸ்பத்திரிக்கு என்று சொன்னாப்புல அவை விட்டுட்டேன் பிள்ளைய. பிள்ளை பிள்ளை கொண்டு அங்க என்ன பார்த்து வந்து எனக்கு சீரியஸா இருந்ததான் ரத்தம் பெயிண்ட் வேணும் என்று கேட்டது. பிள்ளை வந்து என்ன மூத்த மகள் தான் ரத்தம் கொடுத்து என்ன காப்பாத்தினவா மாத்துல மாதா கோயில் மாத்துல அப்ப அதுல ரத்தம் கொடுத்த மாதிரி நான் எலும்பி பார்க்கத்தான் எனக்கு இந்த உடம்பு ஃபுல்லாவே காயம். கழுத்துல இருந்து துடையில வயிற்றுல இதுல எல்லாம் இந்த பழுவுல எல்லாம் பெரிய காயம் உடத்துல எல்லாம் விரல் ரெண்டு இதுல இப்படியே பார்த்து எலும்பி பார்க்கத்தான் எனக்கு இவ்வளவு காயம் இந்த உடம்புல இருந்து எனக்கு அப்பதான் தெரியும். அது மட்டும் தெரியும் எனக்கு ரெண்டு விரல் போனதான் தெரியும் முதல் போனுமே தெரியாது. பேந்து அவை ஆஸ்பத்திரி வவுனியாங்க உடனே அங்க போய் சொல்லி சொன்னதுன்னு சொல்லி நான் என்ன இப்படி பிள்ளைல விடுங்க பிள்ளைகள் போவாதான் தனியா போகலான்னு சொல்ல அவை பிள்ளைகளுக்கு பாஸ் தர மாட்டேன்னா அப்ப நான் அதை விட நான் செத்தாலும் பிள்ளைகளுடைய சாவரணுண்டு கிடந்ததுண்டா போல எந்த அக்கா சொன்னா நான் ரெண்டாவத கூட்டிக் கொண்டு போறேன் நீ அவள் மனுஷனோட போட்டு நீ முண்டையும் ரெண்டையும் கூட்டிக் கொண்டு கப்பல்லவா ரெண்டு சொன்னா போல நான் ரெண்டையும் கூட்டிக் கொண்டு கப்பல்லவா கப்பல்ல போய் புல் முட்டையில கொண்டு கப்பல் அலறக்கி ஒரு பேக் கொண்டு போனோம். அதுக்குள்ளானுங்க இந்த உறுதியல் அதுகள் எல்லாம் அக்கா விட்ட கிடந்தது அதை ஏற்கனவே நாங்கள் அக்காட்டையே கொடுத்து வச்சிருந்தேன். அவாட்டே நாங்கள் இவரும் இல்லத்தான் எங்க உதவி இல்லை நான் கொண்டு விட மாட்டேன்னு அக்காட்டை கொடுத்து வச்சோடையே அக்கா பின்ன போவைக்க கப்பலால போவைக்க தந்து விட்டேன் நீ கப்பலில் போறனி தானே இதெல்லாம் கொண்டு போண்டு. அப்ப நான் கொண்டு போயிட்டு கப்பலால புல்முடையில இறங்கி கப்பலால இறங்கி இங்க போவைக்க எனக்கு அறிவில்லை. அவன் இந்த ஒப்ரஸ் கொண்டு போயிடலாம் தச்சு தண்டின வேணும் அப்ப மயக்க நிலைமையில இருக்க
அப்போ பேக்கே கொடுத்தவன்மா எனக்கு தெரியாது, கேட்டு வாங்கணும்னு சொன்னேன் தெரியாது, நான் அதிலே கவரை விட்டுட்டேன் அந்த பேக்கை. சேர்ந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு போயிட்டு ஃபுல் மட்டும் ஆஸ்பத்திரியில் விட்டாக்கி தான் எனக்கு நல்ல சுகமாக வரைக்கு தான் நான் பேக்கு கேட்கத்தான் ஃபுல்லாக சொன்னேன். சின்னவாக தானே அவளுக்கு தெரியாத அப்பா அம்மா சொன்னேன், எனக்கு தெரியாதம்மா நான் பேக்கு அவை தரையில்லை நான் வாங்கலையேன்டா. நாங்கள் அங்கேருந்து இந்த வவுனியை அனுப்பி இந்த வவுனியால் ஒரு மாதம் இருந்தேன் நான். ஒரு மாதம் இருந்து இந்த அண்ணன் தான் தெரியும் எடுத்தவர் இன்னும் முகாமில் ரெண்டாம் மகள் இருக்கிறான்னு சொல்லி அந்த காணாம போன மகள் அந்த மிஸ் ஆனது போகல. ஓ அவ ரெண்டாவதுவா? அவங்க இருந்து அவ அருண் அந்த அருணாச்சலம் அந்த முகாமில் இருந்தாங்க. நாங்கள் இருந்த ஹாஸ்பிட்டலில் நான் கப்பல் அளவே ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஓ எங்கட அண்ணன் சொன்னவர் இப்படி அக்கா எடுத்துருக்குற அன்னைக்கு இப்படி நான் இவளை கூட்டிட்டு வந்துடுவார் அவள் எங்கேன்ட்டு எங்களுக்கு தெரியாது ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க சொல்லி. அப்போ அண்ணன் ஹாஸ்பிட்டலுக்கு அப்போ எங்கட அண்ணன் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு படிக்க பிள்ளையண்டு வந்தது. அப்போ நான் சொல்லிவிடுனேன் இப்படி நான் என்ன வாழல இது நான் வாழல இருக்கிறேன் கவர சொல்ல சொல்லி உடுப்பு ஒன்றுமே இல்லை தானே மாற்றி போடக்கூட. அப்போ நான் சொல்லிவிடுனேன் அண்ணன் தான் அண்ணன் வேற மட்டும் பிள்ளைகளும் பிள்ளைக்காம கொள்ளலாம் தானே இருந்ததில்ல ஹாஸ்பத்திரியில் இந்த அவள் வந்த உடுப்புகளை வாங்கி தந்துதான் இந்த குளிச்சு தானே. இப்போ இந்த அண்ணன் தான் சொன்னார் இந்த முகாமில் இருந்து இப்படி அக்கா எடுத்தவா நீ சுகமான பிறகு அங்கே அவள்கிட்டயே போவண்டு இப்போ இந்த ஆஸ்பத்திரியால் சுகமாகி நான் அவாட்டேன். நாங்கள் இங்கே வந்து மூன்றாம் மாதம் 26ஆம் தேதி. வருமானம் இப்போ என்ன? இப்போதைக்கு ஒரு வருமானம் இல்லை, நிவாரணம் தெரியணும் மற்றபடி இப்படி சௌரங்கள் அங்கே காஞ்சபத்தா கரைக்கு பிள்ளைக்கு தருங்கள் வாங்கி சாப்பிட்றோம். இப்போ நிவாரணம் இல்லாட்டி அதுதானே அவையும் இவ்வளோ அவையும் எல்லாரும் கல்யாணம் செய்துட்டேன் குடும்பக்காரர் என்னாலே மேல அது வேலை வட்டி செய்யணும். படிப்பு செலவு வேணும் எவ்வளோ நாளைக்கும் அவை இந்த முகாமில் கொப்பியளவை தந்த வேணும் அந்த இப்போ ஒன்றுமில்ல முகாமில் வச்சு இப்போ இந்த மாதத்தோட நிப்பாட்டுறேன் ஒரு கதை அடிபடுது நிவாரணம் நிப்பாட்ட போறேன் நம்ம சொல்லினோம். ஆனால் இப்போ இந்த மாதம் தரையில்லை எங்களுக்கு, இனி எப்போ தரையினமோ தெரியாது கஷ்டம்தான்.